வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது சென்னையில் உள்ள மயிலாப்பூர் லஸ் கார்னரில் உள்ள கச்சேரி ரோட்டில் உள்ள முண்டகக்கண்ணியம்மன் கோவிலை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கோயில் மிகவும் சிறப்பு வாய்ந்த கோவில். 1500 வருடங்கள் பழமை வாய்ந்த கோயிலுங்க வந்துட்டு இந்த அம்மன் வந்து முண்டகக்கண்ணியம்மன் பேர் எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இந்த அம்மனுடைய கண்கள் வந்து முண்டகம்னா தாமரைங்க, தாமரை போல் பறந்து விரிந்து காணப்படுவதால் இக்கோவிலுக்கு முண்டகக்கண்ணியம்மன் என்று பெயர் வந்தது. இந்த கோவிலில் ஸ்தலவரிசம் வந்து கல்லால் அரசம் ஆலமரம்னு சொல்கிறாங்க. கல்லால் ஆலமரம் அப்படின்னா விழுது இல்லாத ஆலமரம்ங்க இந்த கோவிலுடைய தலவரிச்சம். இந்த அம்மன் வந்து குளிர்ந்த நிலையில் இருக்க வேண்டும் என்பதற்காக ஓலக்கொட்டையில் தாங்க இருக்கிறாங்க, கீத்து வேய்ந்த கொட்டையில் இருக்காங்க. இந்த அம்மன் மூலஸ்தானத்தில் எப்போதுமே குளிர்விக்க தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்காங்க. இந்த அம்மன் வந்து சிரசு மட்டும்தாங்க இருக்குது. அதனால் இந்த அம்மனுக்கு ரேணுகா தேவியுடைய, இந்த அம்மனை வந்து ரேணுகா தேவியுடைய அம்சமாக பார்க்குறாங்க. கோயிலுக்கு பின்புறம் துர்க்கை அம்மன், கணபதி, முருகர் போன்றவர்களுக்கு திருக்கோவில் இருக்குதுங்க. சப்த கன்னிமார்களையும் வச்சு இங்கே வணங்குறாங்க. அடுத்து ரேணுகா தேவி அம்மாவுடைய அம்சமாக கருதுறதுனால ஜபதக் முனியோட அவங்களுடைய சிலையும் இங்கே வச்சிருக்கிறாங்க. இங்கே வரும் பக்தர்களுக்கு அவர்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கிறாங்க. எனவே இங்கு பக்தர்கள் ஆடி மாதம் தை மாதத்தில் வந்து பொங்கல் வைத்து வேப்பஞ்சேலை கட்டி மாவிளக்கு போட்டு வேண்டுதலை நிறைவேற்றுறாங்க. இந்த அரச மரத்தை அடித்தில் ராகு கேதாசம் உள்ளவங்க பால் வாங்கிக்கிட்டு வந்து அங்கே உள்ள கணபதி, முருகர், சிவலிங்கம், நாகதேவதைகளுக்கு பாலாபிஷேகம் பண்ணி பக்தர்களே இந்த பாலாபிஷேகத்தை பண்ணி அரச மரத்தை வளம் வராங்க. அடுத்து நாகதோஷம் உள்ள பெண்கள் வந்து ஒரு சிறிய நாகர் சிலையை வாங்கி வச்சு, 2 அடிக்கு கம்மியாக உள்ள நாகர் சிலையை வாங்கி 48 நாள் நீரில் மூழ்க வச்சு அதை வந்து பிறகு இங்கே கோயிலுக்கு எடுத்துக்கிட்டு வந்து அதுக்கு பூஜை செஞ்சு இந்த அரச மரத்தில் வச்சிட்றாங்க. வைக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து நாகதோஷம் விலகுவதாக கூறுகிறார்கள். இங்கு திருமணம் வர வேண்டி, குழந்தை வர வேண்டி இந்த அரச மரத்தில் வந்து தொட்டில், மாங்கல்ய கயிறு போன்றவற்றை கட்டுறாங்க. இங்கு உற்சவ அம்மனும் இருக்கிறாங்க. உற்சவ அம்மன் வந்து சிம்ம வாகனத்தில் இருக்கிறாங்க. மிகவும் பிரசித்த பெற்ற கோவிலுங்க, சக்தி வாய்ந்த அம்மன். இந்த கோவிலுடைய வரலாறு வந்து காலத்தில் 1500 வருடங்களுக்கு முன்பு இந்த வழியாக வந்து பாதசாரிகள் நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது இளைப்பாடுறதுக்காக ஓய்வெடுக்கிறதுக்கு வேண்டி இந்த குளக்கரை அருகில் உள்ள ஆலமரத்துக்கு அடியில் ஓய்வெடுக்கிறாங்க. ஓய்வெடுக்கும்போது அங்கே வந்து சுயம்புவாக வந்து இந்த அம்மன் வந்து தோன்றியதாகவும், இந்த அம்மன் மிகவும் அழகாக பறந்து விரிந்த கண்களோடு, தாமரை போன்ற கண்களோடு அவங்களுக்கு காட்சி கொடுத்ததாகவும், அதிலிருந்து இந்த அம்மனை வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணி அவங்க சிறிய கோவிலாக தான் வச்சு ஒரு ஓலை குடிசையில் வச்சு வணங்கிக்கிட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த அம்மனுக்கு வந்து போக்குவரத்து பாதசாரிகளுக்கு மிகவும் பலன் கொடுப்பவராக அமர்ந்திருக்கிறாள். அன்றிலிருந்து இன்று வரை இந்த அம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றார். இந்த கோவில் வரலாறு இதுதாங்க. வந்துட்டு இந்த கோவில் வருவதற்கு ட்ரெயின் பஸ் வசதிகள் இருக்கின்றன. இந்த கோயில் வெளிப்பிரகாரத்தில் பாருங்கள், எல்லாருமே பொங்கல் வச்சு வழிபடுறாங்க. எங்களுக்கு பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் அருகில் உள்ள கடைகளில் கிடைக்குதுங்க. வாங்கி அப்படியே பொங்கல் வைக்கலாம். வந்துட்டு பொங்கல் வச்சு அம்மனுக்கு படைச்சி இப்போ பிரசாதம் எடுத்துக்கிட்டு போகலாங்க. வந்து அடுத்து இந்த கோவிலில் வந்து பிரசாதமாக குங்குமம், விபூதி மற்றும் தீர்த்தமும் கொடுக்குறாங்க. கண் சம்மந்தப்பட்ட நோய்களையும் இந்த அம்மன் தீர்த்து வைக்கிறாங்க.